நண்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சுடுகுடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்திய மகளம், ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற விஷயம் சிறப்பான விஷயம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்துருவீங்க, திருச்சியில் இல்லாமல் பிற மாவட்டங்களில் இருக்கிற என்னுடைய யூடியூப் ஃபாலோயர்ஸ், ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வழங்க போகிறேன். இது எப்படின்னா மிகவும் சிறப்பான விஷயம். அதாவது முதல்ல ஆதி திருவள்ளரை, அடுத்தது திருப்பஞ்சிலி, ஜோதி திருவிநாக்காவல், சொல்லி கட்டியது ஸ்ரீரங்கம். அப்போ ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு முன்னாடியே திருவள்ளர ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோயில் ரத உற்சவ அழை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தற்சமயம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஆதி திருவள்ளரை, அதாவது ஆதியில் வந்தது தான் திருவள்ளரை ஃபஸ்ட்டு, அடுத்தது திருப்பஞ்சிலி, ஜோதி திருவிநாக்காவல், சொல்லி கட்டியது தான் ஸ்ரீரங்கம். அப்போ இந்த மாதிரி விஷயத்த ஆதி திருவள்ளரை, அவர் தான் புண்டரிகாட்ச பெருமாள். இந்த பெருமாளுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ ஆண்டாள் ரங்கநாயகி எப்படி போகிறாங்களோ அது மாதிரி போகிறவங்க தான் அந்த தாயார். பெருமாளுக்கு முன்னாடி தாயாருக்கு தான் முதல் மரியாதை ஃபஸ்ட்டு எப்பயுமே அவங்கள்ட்ட. அப்போ இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வந்து மூணாம் திருநாள்னு பேர், இந்த பங்குனி மாதத்தில் தேர் வைபவம் உண்டு. இதில் இன்றைக்கி மூணாம் திருநாள். மூணாம் திருநாளில் அதாவது பெருமாள்கிட்ட எங்கே போகிறாரு? ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்கிட்டையே புண்டரிகாட்ச பெருமாள் வழிநட உபயமாக போகிறார். அந்த வழிநட உபயமாக போய் வட திருக்காவேரி, அதாவது கொள்ளிடம்னு சொல்லுவோம், இப்போ அந்த கொள்ளிடத்தில் பெருமாள் காத்தாலேந்து இருப்பார், ராத்திரி வரைக்கும் இருப்பார். அங்கே உள்ள ஸ்ரீரங்கத்தில் உள்ள எல்லாரும் வந்து பெருமாளை பார்ப்பாங்க. பார்த்துட்டு பெருமாள்கிட்டேருந்து, அதாவது பெருமாள்கிட்டேருந்து பிரசாதம், பெருமாள்கிட்டேருந்து பிரசாதம் வாங்குவார். இப்போ நீங்கள் அந்த வட காவேரி, அதாவது கொள்ளிடங்கிற சொல்கிற இதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டீங்களா? இப்போ கொள்ளிடத்தில் வந்து நம்ம பெருமாள் எப்படி இருக்கார் பாருங்கள், கண்கொள்ளா காட்சி, அருமையான காட்சி.
பார்த்தீங்க சூப்பராக. அதாவது பெருமாள்லேருந்து ஸ்ரீரங்க ரங்கநாதர்கிட்ட நெய்வேத்திய பிரசாதம், அதாவது சீர் வாங்கிட்டு வர்ற விஷயம் வைபவம். இப்போ நேராக சீர் வாங்குறார். வாங்கிட்டு எங்களுக்கு முன்னாடி ஏதோ செஞ்ச ஒரு புண்ணியம் இருக்குது, எப்படின்னு கேட்குறீங்களா? பெருமாள் ஸ்ரீரங்க ரங்கநாதர்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு நேராக எங்களுடைய பழைய இல்லத்துக்கு தான் வருவார். அந்த இல்லம்தான் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை, இப்போ அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ அந்த பந்தலுக்கு தான் வரார் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை, திருச்சி மண்டலங்கிற அந்த பந்தல் பேர். எங்கள் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை பந்தலுக்கு தான் ஸ்ரீரங்க ரங்கநாதர்கிட்டேருந்து சீர் வாங்கிக்கிட்டு முதல்ல எங்கள் மண்டபத்துக்கு எங்கள் பந்தலுக்கு ராத்திரி 2 மணிக்கு வருவார். இப்போ இந்த வீடியோவை போடுறேன், நீங்கள் எல்லாரும் பாருங்கள். லாங்கலே சுத்தையே சுத பிரத்யம் நுத்தே சுதோ சுத்தையே கர்மணாம் சுத்தையே சுதோகாராமணாயாச சதா சக்ராதே சக யாகேஸ்வரே சசிய நகரே கிரமவாசினாம் சுத்தையே புட்டையே சாஸ்து ஆயுள் ஆரோக்கியத்தே குருணாம் சதகேந்திராணாம் பஞ்சகாலதாத்மம் சர்வதா புத்திரமித்ராணாம் தாசீ தாசகமாம் பார்த்துட்டிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போடுறோம். ஆனால் முறைப்படி நாங்கள் பெருமாள் தாயாரை வீடியோ எடுக்கக்கூடாது தான். இருந்தாலும் மக்கள் எல்லாரும் பார்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்கிறோம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் பார்த்து பயன்பெறும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும். எங்கள் ஆண்டாள் பக்தர்கள் பிறவிக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் தாயாரை வைரமுத்து வந்து தரைக்குறவாக பேசலை தான் நாங்கள் இந்த ஆண்டாள் பக்தர்கள் பிறவையை நாங்கள் உருவாக்குறோம். அதுக்கு முன்னாடிலேருந்து எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு நம்ம இந்துக்களை ஒன்றாக இணைக்கும் போது நம்ம மக்களை நம்மளை காக்கிறதுக்கு நம்ம சமுதாயத்தை எல்லாத்தையும் இந்து சமுதாயத்தை காப்பதற்கு இது போன்ற ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பிறவை உருவாக்கியிருக்கோம். ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பிறவையில் எல்லா மதத்தினருக்கும் சிறப்பாக செய்கிறோம். இருந்தாலும் நம்ம மதத்தை நம்ம காக்கணும். இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இது போன்ற விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பிறவைங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை வீடியோவாக போட்டு காமிச்சேன். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த தடவை கொரோனாவை முன்னிட்டு உங்களுக்கு வந்து எங்கேயுமே பரிவட்டம் தீர்த்தம் ஜடாரி கிடையாது. எங்களுக்கு வந்து என்னென்னா, திருவள்ளுவர் கோவிலில் 10 நாள் திருவிழாவில் முதல் மரியாதை தட்டி உபயன்னு பேர். அந்த 10 நாளைக்கு எங்களுக்கு தட்டி உபயம் நடக்கும். இப்போ 9வது நாள், அதாவது நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு பெருமாளுக்கு வந்து திருத்தேர். அன்னைக்கு நாங்கள் வந்து நீர்மோர் பானக்கம் அன்னதானம் வச்சு நம்ம மொபைல் சர்வீஸில் தான் கொடுக்க முடியும். இந்த தடவை எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல, விடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் போன தடவை தேர் அன்னைக்கு நிறுத்திட்டாங்க, ஆனால் விடலை யாரையுமே. இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆகையால் இந்த தடவை கண்டிப்பாக விட்டாங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக நாங்கள் வந்து நீர்மோர் பானக்கம் அன்னதானம் பண்ணி மொபைல்லே பண்ணுவோம். 6/4/2021 பங்குனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 9வது திருநாள்
புண்டரிகாட்ச பெருமாளுக்கு திருத்தேர் அன்று இந்த வைபவம் சிறப்பாக நடைபெறும். இந்த வைபவத்தில் எங்கள் ஆண்டாள் பக்தர்கள் மூலமாக மிகவும் சிறப்பான அன்னதானம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் வந்து கலந்துக்குங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களுக்கு அளிக்க உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த அரிய பயனுள்ள தகவலை அளிக்க உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.